வணக்கம் மாணவர்களே, மற்றொரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நான் தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் பாடநெறியின் தரம் 12க்குரிய திரிகோணகணித வீதங்களின் தொடர்ச்சியினை நாங்கள் இன்று பார்க்க உள்ளோம். இதற்குரிய தேர்ச்சி 7.0 நாளாந்த வாழ்க்கை கருமங்களை திரிகோணகணித வீதங்களை பயன்படுத்தி இலகுபடுத்திக் கொள்வர். தேர்ச்சி மட்டம் 1 நாங்கள் பார்த்துள்ளோம். திரிகோணகணித இன்று நாங்கள் பார்க்கிறப்போ தேர்ச்சி மட்டம் 2 7.2 திரிகோணகணித வீதங்களை பயன்படுத்துவர். திரிகோணகணித வீதங்களை எவ்வாறு பயன்படுத்துவர் என்பது தொடர்பாகவும், அடுத்ததாக 7.3 வில்லொன்றின் நீளத்தையும் ஆரைச்சிறை ஒன்றின் பரப்பளவையும் காண்பர் என்பது தொடர்பான தேர்ச்சி மட்டங்களை இன்று நாங்கள் கேட்க உள்ளோம். கற்றிருப்பவர்களாக திரிகோணகணித வீதங்களை பயன்படுத்தி பிரசீதங்களை தீர்ப்பர். அடுத்ததாக செங்கோண முக்கோணங்கள் சார்பாக நீளங்களையும் கோணங்களையும் கற்பதற்காக திரிகோணகணித வீதங்களை பயன்படுத்துவர். கற்பவர் 3வது கற்பவராக நடைமுறை சந்தர்ப்பங்களின் போது ஏற்ற கோணம் இறக்க கோணம் ஆகியன தொடர்பாக கவனம் செலுத்துவர். கற்பவர் 4வது முக்கோணியொன்றின் நியம குறிப்பீட்டை பயன்படுத்தி முக்கோணியொன்றின் பரப்பளவுக்காக அரை ஏபி சயின்சி சூத்திரத்தை விவரிப்பர். அடுத்ததாக அச்சூத்திரத்தை பயன்படுத்தி முக்கோணியொன்றின் பரப்பளவுகளை துணிவர். தேர்ச்சி மட்டம் 7.3 கற்பவராக வில்லொன்றின் நீளத்தை துணிவதற்கு L7R θ எனும் சூத்திரத்தை இனங்காண்பர். L7R θ எனும் சூத்திரத்தை பயன்படுத்தி வில்லொன்றின் நீளத்தை கணிப்பர். பின்வரும் சூத்திரங்களை பயன்படுத்தி ஆரைச்சிறையொன்றின் பரப்பளவை கணிப்பர். முதலாவதாக A√R² θ என்பதும், அடுத்தது A√θ(360° ) √πr² எனும் சமன்பாட்டை பயன்படுத்தியும் ஆரைச்சிறையொன்றின் பரப்பளவை கணிப்பர். அடுத்ததாக கூட்டுத்தளவுருக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக மேற்படி சூத்திரங்களை பயன்படுத்துவர். போன்ற கற்றிருப்பவர்களை நாங்கள் இன்று கற்க உள்ளோம். முதலாவதாக நாங்கள் இங்கு பார்க்க இருப்பது ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் தொடர்பாக. ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் தொடர்பாக இங்கு ஏற்ற கோணம் எனப்படுவது, இங்கு ஒருவர் ஒரு கண் மட்டத்திலிருந்து ஒரு பொருளை கண் மட்டத்திலிருந்து மேல் நோக்கி உள்ள பொருளை நாங்கள் பார்ப்பதற்காக இங்கு ஏற்ற கோணம் என்பதும் என்னும் சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு பார்த்தோம்னால் இந்த கருப்பு கலரால் காட்டப்பட்டிருக்க கோடு கிடைக்கோடு, இது கிடைக்கோடு. கருப்பு கலரில் காட்டப்பட்டிருக்க கோடு, இந்த கருப்பு கலரில் காட்டப்பட்டிருக்க கிடைக்கோடு கிடைக்கோடு. இந்த கிடைக்கோட்டுக்கு மேலே அவர் கண்ணை உயர்த்தி பார்க்கும்போது, அவருடைய கண்மட்டத்திற்கு மேலே பார்க்கும்போது, இப்போ உதாரணம் விமானத்தை பார்க்கின்றார், விமானத்தை பார்க்கும்போது அவர் கண்ணை சற்று மேலே நிமித்தி அல்ல தலையை மேலே நிமித்தி அதை கிடைக்கோட்டிலிருந்து மேலே நிமித்தி தான் இந்த விமானத்தை பார்க்க வேண்டும். இவ்வாறு பார்க்கும்போது கிடைமட்டத்திலிருந்து எவ்வளவு கோணம் மேல் நோக்கி கண்ணை நிமித்துகின்றார் அல்ல தலையை நிமித்தி பார்க்கின்றார் என்பது தொடர்பாக ஏற்ற கோணம் வரையறுக்கப்படும். இதே போல கண் மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி கீழே காணப்படுகின்ற பொருட்களை, அதாவது அந்த கிடைக்கோட்டிலிருந்து கீழே காணப்படுகின்ற பொருட்களை பார்க்கும்போது கண்ணை கீழே சரித்தல் வேண்டும் அல்லது சிலையை கீழே சரித்தல் வேண்டும். இதன் போது அக்கோணத்தை நாங்கள் இறக்க கோணம் எனும் சொல்லால் வரையறுப்போம். அடுத்ததாக ஏற்ற கோணம் இறக்க கோணம் தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே கற்ற திரிகோணகணித வீதங்கள் தொடர்பாகவும் வைத்துக்கொண்டு ஒரு வினா ஒன்று வினாவப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உயரம் எச்சை உடைய ஒரு கோபுரத்தை 10 மீட்டர் தூரத்தில் இருக்கும் ஓர் உயரமான கட்டிடத்தின் உச்சி ஏயிலிருந்து அவதானிக்கும் போது கோபுரத்தின் உச்சி தோன்றும் ஏற்ற கோணம் 45 பாகையாகவும் அதன் அடி தோன்றும் இறக்க கோணம் 30 பாகையாகவும் இருப்பின் கோபுரத்தின் உயரம் எச் வினாவப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு, இந்த உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு இதான் கட்டிடம், கட்டிடம் இந்த பி என்று காட்டப்படுறான் கட்டிடம், இந்த எச் உயரம் போட்டு காட்டப்பட்டிருக்கு அதுதான் கட்டிடம். இவர் என்ன செய்யப்படுறாரு, கட்டிடத்தின் அடியிலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு கட்டிடம், அந்த கட்டிடத்தின் உச்சி ஏயிலிருந்து கட்டிடத்தின் அடியையும் பார்க்க போறார், உயரத்தையும் பார்க்க போறார். கட்டிடத்தின் அடியையும் உச்சியையும் பார்க்கின்றார், அடியையும் பார்க்கின்றார். உச்சியை பார்க்கும் போது, கட்டிடத்தின் உச்சியை பார்க்கும் போது அது 45 பாக ஏற்ற கோணத்தில் காணப்படுகிறது. உச்சியை காணப்படும் போது ஏற்ற கோணம், இங்கே வேற கோணம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஏற்ற கோணம் ஏற்கனவே. இந்த கிடைக்கோட்டுடன் மேல் நோக்கி எவ்வளவு பாகை பார்க்கிறாரோ அதான் ஏற்ற கோணம். அப்போ 45 பாக ஏற்ற கோணத்துடனும் இறக்க கோணம் அடியை பார்க்கும்போது 30 பாக இறக்க கோணத்துடன் பார்க்கின்றார். இப்போ எங்களுக்கு கேள்வி, இந்த எச், இந்த எச் என்றது கேட்கப்படும் போது நாங்கள் பார்க்கவனும் இந்த எச் என்றது கால்குலேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எச்சை நேரடியாக கணிப்பதற்கு இந்த ஒரு சமன்பாடுகளும் இல்லை. ஆகவே இந்த எச்சை கணிக்கிறதுக்காக நாங்கள் 2 முக்கோணிகள் இங்கே இதில் ஏ பி, இதை சி என்று வைக்கிறேன், இதை டி என்று வைக்கிறேன்.
இதை சி என்ற புள்ளியாகவும் இதை டி என்னும் புள்ளியாகவும் வைப்பவன்டா. இப்போ முக்கோணம் ஏசிபி, முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம், ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். அதே மாதிரி முக்கோணம் ஏசிடியும் ஒரு செங்கோண முக்கோணம், முக்கோணம் ஏசிடியும் ஒரு செங்கோண முக்கோணம், ஏசிடியும் ஒரு செங்கோண முக்கோணம். இந்த ரெண்டு செங்கோண முக்கோணத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், திரிகோணமான வீதத்தை பயன்படுத்துகிற மூலம் நாங்கள் என்ன காணலாம் வேண்டா, பிசி என்ற உயரத்தையும் அதே மாதிரி சிடி என்ற உயரத்தையும் காணலாம், பிசி என்ற உயரத்தையும் சிடி என்ற உயரத்தையும் காணலாம். இப்போ பிசியையும் சிடியையும் தனித்தனியாக கண்டு நாங்கள் கூட்டுவதன் மூலம் ஹெச்சை காணலாம். அப்போ ஹெச் என்ற அர்த்தம் என்ன, பிசியும் சிடின்றையும் நீளத்தை கண்டு கூட்டி விட்டோம் வேண்டா, அதுதான் ஹெச்சாக இருக்கும். அப்போ பிசி காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், பிசி காண்றதுக்கு முக்கோணம் ஏபிசியில் நாங்கள் திரிகோண கணித வீதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிசி காண்றதுக்கு முக்கோணம் ஏபிசியில் நாங்கள் திரிகோண கணித வீதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கோணம் ஏபிசியில், முக்கோணம் ஏபிசியில் திரிகோண கணித வீதத்தை பயன்படுத்துவோம். ஆகவே ஏபிசியில் பயன்படுத்தினு வரும் ஏபிசியில் பிசியை காண்டு கொள்ளலாம். அதாவது இந்த 45 பாகை கோணம் தரப்பட்டிருக்கு, உங்களுக்கு எதிர்ப்பக்கம் கேள்வி ஹெச், எதிர்பக்கம் பிசியை காண வேணும், உங்களுக்கு அயல் பக்கம் தெரியும், இது 10 மீட்டர்ண்டா இது 10 மீட்டர், இதில் அடி 10 மீட்டர்ண்டா இது 10 மீட்டர். ஆகவே எதிர்பக்கத்துக்கும் அயல் பக்கத்தும் தொடர்பட்டது டேன் டீட்டா. ஆகவே டேன் 45 பாகை சமன் எதிர்பக்கம் பிசியின் கீழ் அயல் பக்கம் 10 மீட்டர், டேன் 45 பிரமாணம் உண்டு. ஆகவே பிசியினுடைய பெருமானம் 1 × 10 10 மீட்டர் ரெண்டு வரும், பிசியினுடைய பெருமானம் 10 மீட்டர் ரெண்டு வரும். ஆக இப்போ எங்களுக்கு கண்டுச்சாச்சு பிசி நீளம் கண்டாச்சு எவ்வளவு, 10 மீட்டர். இதே போல் நாங்கள் அடுத்தது காண வேணும் என்ன, சிடி காண வேணும். சிடி காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், முக்கோணம் முக்கோணம் ஏசிடியில், முக்கோணம் ஏசிடியில் நாங்கள் என்ன செய்யலாம், திரிகோண கணித வீதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த 30 பாகைக்கு எனக்கு எதிர்ப்பக்கம் தேவை, அதாவது சிடி தேவை, அயல் பக்கம் எனக்கு தெரியும். அப்போ நான் டேன் டீட்டா எதிர்ப்பக்கத்தை ஏற்படுத்தப்பட்டது டேன் டீட்டா, டேன் 30 சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், எதிர்ப்பக்கம் என்ன சிடி, அயல் பக்கம் 10. ஆகவே டேன் 30 என்ற பிரமாணம் 1 கீழ் வர்க்கமூலம் 3 சமன் சிடியின் கீழ் 10. ஆகவே சிடி வரும் என்னண்டு 10 கீழ் வர்க்கமூலம் 3. ஆகவே 10 × 10 கீழ் வர்க்கமூலம் 3 மீட்டர் தான் எனக்கு விடை. ஆகவே 10 மீட்டரோட 10 கீழ் வர்க்கமூலம் 3 மீட்டரை கூட்ட வார ஹெச் தான் இந்த கோபுரத்தின் உயரம் ஹெச் ஆக அமைய போகின்றது. ஆகவே எனக்கு கோபுரத்தின் உயரம் ஹெச்சுக்கு பெருமானம் 10 × 10 கீழ் வர்க்கமூலம் 3, 10 × 10 கீழ் வர்க்கமூலம் 3. ஆனால் எங்களுக்கு தரப்பட்ட விடைகள் என்று நாங்கள் தெரிவு செய்வது இங்கு அவசியம். 10 × 10 கீழ் வர்க்கமூலம் 3, இதை நாங்கள் இதுக்குள்ள விடைய 10 என்றது 10 × 10 3 பொருந்தாது. ஆகவே இங்கே ஒரு விடை தரப்பட்டுள்ள சேடுகளில் விடை தரப்பட்டிருக்கு. ஆகவே இங்கு தரப்பட்டுள்ள சேடுகளில் தரப்பட்ட விடை எங்களுக்கு அந்த விடைக்கு பொருத்தமாக இருக்கும்னு பார்ப்போம். நாங்கள் கணிச்சுக்கிறோம் எச்சிக்கவே நண்டு 10 × 10 கீழ் வர்க்கமூலம் 3. இங்கே நாங்கள் என்ன செய்யலாம், ரெண்டு கையும் 10 இருக்குது, அப்போ நாங்கள் 10 பொது எடுத்து விட்டோம்டா 1 × 1 கீழ் வர்க்கமூலம் 3 மீட்டர் ரெண்டு வரும். ஆகவே இங்கே பொருத்தமான விடை 3வது விடை. ஆக இவ்வாறான வினாக்களுக்கு அநேகமாக நீங்கள் செய்கின்ற விடை விடைகளில் இருக்காது. ஆகவே உங்களுடைய விடையை நீங்கள் என்ன செய்ய வேணும், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேணும். இந்த எளிய சேடுகளை சில வள பொது எடுப்பதன் மூலமாக பொது எடுப்பதன் மூலமாகவோ அல்லது கீழே உள்ள சேடுகளை எளிய சேடுகளாக மாற்றுவதன் மூலமோ நாங்கள் என்ன செய்ய வேணும்டா, எங்களுக்கு பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். கட்டணம் ஒன்றின் உச்சியில் இருந்து பார்க்கும்போது ஏகமபி பஸ் வண்டிகளுக்கான இறக்க கோணங்கள் 45 பாகை 30 பாகை ஆகும், இரு வாகனங்களும் இடையிலான தூரம். இப்போ எங்களுக்கு நாங்கள் கணிக்க வேண்டியது இந்த ஏ பஸ் வண்டிக்கும் பி பஸ் வண்டிக்கும் இடையிலான தூரத்தை தான் நாங்கள் கணிக்க வேணும். பஸ் வண்டி ஏக்கும் பஸ் வண்டி பிக்கும் இடையிலான தூரம், ஆனால் பஸ் வண்டி ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் எக்ஸ்டெண்ட் தரப்பட்டிருக்கிற கணியம் எங்களுக்கு நேரடியாக எந்த ஒரு செங்கோண முக்கோணியோடையும் தொடர்படவில்லை.
நேரடியாக செங்கோணம் கோணி ஒன்றுடன் தொடர்பட்டிருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்னா நேரடியாக திருவண்ண நிவேதத்தை பயன்படுத்தி காணலாம். ஆகவே நாங்கள் இது நேரடியாக கணிக்க முடியாது. உதாரணமாக ஒரு இந்த பெரிய செங்கோணம் கோணி நான் இது பிஏ என்றிருக்கு, இதை டி என்று வச்சு இதை சி என்று வைக்கிறேன். அப்போ என்ன செய்யலாம்டா, இந்த பிசி என்ற பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செங்கோணம் கோணியோட தொடர்படுது. அதாவது செங்கோணம் கோணி பிசிடியோட தொடர்படுற பக்கம்தான் பிசி. அதே மாதிரி செங்கோணம் கோணி ஏசிடியோட தொடர்படுற பக்கம்தான் ஏசி. ஆகவே உங்களுக்கு எக்ஸ் என்றதை கணிக்க வேணுமென்றால் இந்த பிசியில இருந்து ஏசியை கழிச்சு விட்டால் எனக்கு எக்ஸ் என்ற பிரமாணம் பெறும். ஆக நான் என்ன செய்யணும், இப்போ பிசியை கணிக்கிற வேலையை பார்க்கணும். பிசியையும் ஏசியையும் கணிச்சா எனக்கு விலை முடிஞ்சது. இவ்வாறுங்க இது 45 பாகை என்றால் எனக்கு இந்த கோணம் 45 பாகை ஒன்று விட்ட கோணம். இது 30 பாகை என்றால் இது 30 பாகை. ஆக எனக்கு இந்த செங்கோண முக்கோணிக்கு தேவையான கோணங்களும் கிடைக்க பெற்று விட்டது. ஆகவே நான் ஏசி என்ற பக்கத்தையும் காணலாம், பிசி என்ற பக்கத்தையும் காணலாம். கவனியுங்கோ, சிடி என்ற பிசிடி என்ற முக்கோணியில், முக்கோணி பிசிடியில் நான் என்ன காணலாம் வேண்டா, பிசி என்ற நிலத்தை காணலாம். பிசி என்ற நிலம் என்றது அயல் பக்கம் இந்த 30க்கு, எதிர்பக்கம் சிடி. அப்போ எதிர்பக்கத்தோடையும் அயல் பக்கத்தோடையும் தொடர்பட்ட சமன்பாடு டேன். ஆகவே டேன் 30 சமன் எதிர்பக்கம் 20 கீழ் அயல் பக்கம் பிசி. டேன் 30 பிரமாணம் 1 வர்க்கமூலம் 3 சமன் 20 கீழ் பிசி. ஆக பிசின்ற பிரமாணம் பெறும் 20 வர்க்கமூலம் 3 மீட்டர். ஆக நான் இதில் பிரதிட்டுக் கொள்ளலாம், பிசிக்கு பதிலாக 20 வர்க்கமூலம் 3. அடுத்து நான் காண வேண்டியது ஏசி. ஏசி காண வேணுமென்றால் முக்கோணம் ஏசிடியில் திருகோண நிவேதம் பயன்படுத்த வேணும். எதிர்பக்கம் தெரியும் 20 மீட்டர், அயல் பக்கம் ஏசி காண வேணும். ஆகவே எதிர்பக்கத்தோட அயல் பக்கத்தோட தொடர்பட்டது டேன் 30, எதிர்பக்கம் 20, அயல் பக்கம் ஏசி. இங்கு டேன் 30 இல்லை, டேன் 45, டேன் 45 பாகை. டேன் 45 பாகையினுடைய பெருமானம் 1, 20 கீழ் ஏசி. ஆகவே ஏசியினுடைய பெருமானம் வெறும் 20 மீட்டர். ஆகவே ஏசியை கழிக்க வேணும் 20 மீட்டர். ஆகவே நாங்கள் என்ன செஞ்சுள்ளலாம், என்னுடைய 20 பொது எடுத்துக்கொண்டால் வர்க்கமூலம் 3 சய 1 மீட்டர் என்று வரும். அதாவது எக்ஸினுடைய நீளம் 20 வர்க்கமூலம் 3 சய 20. அதாவது இரண்டு பஸ் வண்டிகளுக்கு இடையிலான தூரம் 20 வர்க்கமூலம் 3 சய 20 மீட்டராக இருக்கும். இதன் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பார்க்க இருப்பது முக்கோணியொன்றின் பரப்பு. நாங்கள் முக்கோணியொன்றின் பரப்பு என்ற மூலம் நாங்கள் ஏற்கனவே சிறிய வயதில் படித்திருக்கிறோம். முக்கோணியொன்றின் பரப்புக்கான சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்தியரம் என்பதன் மூலமாக படித்திருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தி ஒரு நியமக் குறியீட்டை பயன்படுத்தி முக்கோணியொன்றின் சமன்பாட்டுக்கா முக்கோணியொன்றின் பரப்புக்கான சமன்பாட்டை நாங்கள் இங்கு பெற உள்ளோம். இதற்கு நாங்கள் முக்கோணி ஒன்று, சாதாரண முக்கோணி ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது. இந்த முக்கோணி ஒரு செம்பக்க முக்கோணி அல்ல, சாதாரண ஒரு முக்கோணி. இங்கு 3 பக்கங்களும் 3 உச்சிகள் ஏபிசி என குறிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏ என குறிப்பிடப்பட்டுள்ள உச்சிக்கு இடையில் அமைகின்ற கோணம் ஏ கோணம் என குறிப்பிடப்படும். நியம குறிப்பீட்டில் கேபிட்டல் ஏ இல் குறிக்கப்படும். அதே போல பி என்ற உச்சியினுள் அமையும் கோணம் பி என குறிப்பிடப்படும். சி எனும் உச்சியினுள் அமையப்படும் கோணம் சி என குறிப்பிடப்படும். இந்த ஏ என்ற கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் ஏ ஆல குறிப்பிடப்படும். இது நியமமாக குறிப்பிடப்படுகின்ற முறைகள். அதே போல பி என்ற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் பி என குறிப்பிடப்படும். சி என்ற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் சி என குறிப்பிடப்படும். இவ்வாறு குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கோணியில நாங்கள் முக்கோணியின் பரப்புக்கான சமன்பாட்டை பெற உள்ளோம். எங்களுக்கு தெரியும் முக்கோணியின் பரப்புக்கான அடிப்படை சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்தீரம். இங்க நான் என்ன செய்ய போறேன்டா, உச்சி பியில இருந்து நாங்கள் ஏதாவது ஒரு உச்சி எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த உச்சி பியில இருந்து எதிர்ப்பக்கத்துக்கு ஒரு செங்குத்து வரைய போறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அரைதர அடிதர செங்குத்தீரம் எனக்கு தேவை. அப்ப உச்சி பியில இருந்து எதிர்ப்பக்கத்துக்கு செங்குத்து வரைகிறேன். அந்த செங்குத்து எச் என்று போட்டுக்கொள்றேன். அந்த செங்குத்து உயரத்தை எச் என்று போட்டுக்கொள்றேன். ஆகவே முக்கோணி ஏபிசியின் பரப்புக்குரிய சமன்பாடு அரைதர அடி ஏசி, வேற அடி ஏசி தர செங்குத்து உயரம் எச் என்பது அடிப்படை சமன்பாடு.
ஆனாலும் பாருங்கோ, இதுவே நான் செங்குத்து வரைஞ்சாலே எனக்கு ரெண்டு செங்கோண முக்கோணி வந்துருக்கு. ஒன்று செங்கோண முக்கோணி பிடிசியும் வந்துருக்கு, பிசிடி. அதே மாதிரி செங்கோண முக்கோணி பிடிஏயும் வந்துருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, செங்கோண முக்கோணி பிடிசியை கருத போகிறேன். செங்கோண முக்கோணி பிடிசியை கருதினேன்டா, எனக்கு தெரியும் இந்த எச்சுக்கு நான் ஒரு பெருமானத்தை பிரதியிட வேணும். நான் வச்சு தானே எச், இந்த எச்சுக்கு நான் ஒரு பெருமானத்தை பிரதியிட வேணும், ஏசிக்கும் பெருமானத்தை பிரதியிட வேணும். பெருமானம் என்ன சொல்லி குறிப்பிடப்படுவது, இங்கே ஏபிசியில் குறிப்பிடப்பட வேணும். அப்போ இந்த எச்சுக்கு நான் ஒரு இதை நான் பிரதியிட வேணும். அப்போ எச்சுக்கு நான் பிரதியிட வேணுமெண்டா, எச் என்பது இந்த செங்கோணம் முக்கோணில எதிர்ப்பக்கம். இந்த செங்கோணம் இந்த கோணம் சிக்கு எச் என்பது எதிர்ப்பக்கம். இந்த டிசி என்ற நிலம் தெரியாது எனக்கு, ஏசின்ற மொத்த நிலம் தான் தெரியும். டிசி என்ற குறிப்பிட்ட நிலம் எனக்கு, இந்த நிலம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏயின்ற நிலம் எனக்கு தெரியும். அப்போ எதிர்ப்பக்கம் இந்த சிக்கு எதிர்ப்பக்கம் எச், செம்பக்கம் ஏ. அப்போ எதிர்ப்பக்கத்தோடையும் செம்பக்கத்தோடையும் தொடர்பட்டது சைன் சி. ஆக எழுதிக்கொள்ளலாம், சைன் சி சமன் எதிர்ப்பக்கம் எச்சின் கீழ் செம்பக்கம் ஏ. அதாவது சைன் சி எழுதப்பட்டிருக்கு எதிர்ப்பக்கம் பிடியின் கீழ் செம்பக்கம் பிசி. பிடியினுடைய நிலம் எச்சும் செம்பக்கத்தினுடைய நிலம் ஏயும். ஆகவே எச்சின் கீழ் ஏ என்று வெறும் சைன் சி. இதே இது நான் எச்சுக்காக தானே நான் பிரதியிட வேணும். ஆகவே எச்சுக்கு பதில எழுத மாற்றி விட்டோம்டா, ஏ சைன் சி என்று வேறு. ஆகவே எச்சுக்கு பதில நான் பிரதியிட வேண்டியது இந்த ஏ சைன் சியை நான் எச்சுக்கு பதிலாக பிரதியிட வேணும். அதே போல ஏசிக்கு பதிலாக பிரதியிட வேணும். ஏசின்னு நிலம் என்ன தெரியும், முழு நிலம் ஏசி பி, பி கோணம் பிக்கு எதிரிலுள்ள பக்கத்தின் நிலம் பி. ஆகவே ஏசிக்கு பதிலாக நான் பி என்று பிரதியிட்டுக் கொள்ளலாம். எச்சுக்கு பதிலாக ஏசி ஏ சைன் சி என்று பிரதியிட்டுக் கொள்ளலாம். ஆகவே எனக்கு வரப்போகிற இறுதி விடை, ஏசிக்கு பதிலாக பியும் எச்சுக்கு பதிலாக ஏ சைன் சியும் பிரதியிட எனக்கு கிடைக்கப்பெற பெருமானம் முக்கோணின் பெற ஏபிசி அடை ஏபி சைன் சி என்ற பெருமானம் கிடைக்கப்பெறும் என்ற கோவை கிடைக்கப்பெறும். முக்கோணியின் பரப்பு அரை ஏபிசி என்ற கோவையால் தரப்படும். இந்த ஏபிசி என்ற கோவை யோசிச்சு பாருங்கோ. இதே மாதிரி நாங்கள் இந்த பக்கத்திலிருந்து இந்த உச்சியிலிருந்து செங்குத்து வரைஞ்சால் அடியாக பிசி வரும், அடிநீளமாக பிசி வரும், செங்குத்து நீளமாக இன்னொரு செங்குத்து நீளம் வரும். அதே போல உச்சி சியிலிருந்து நான் உச்சி சியிலிருந்து நான் இந்த எதிர்ப்பக்கம் ஏபிக்கு செங்குத்து வரைஞ்சேன்டா, இப்போ வேறொரு செங்குத்து நூலம் எச் டூ ஆக இருக்கும், இந்த கோணம் சி ஆக இருக்கும். ஆகவே நாங்கள் எந்த கோணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் சமன்பாடு நாங்கள் நிறுவிக்கொள்ளலாம். இப்போ சி என்ற கோணத்துக்கு கோணத்தை உச்சியாக வச்சுக்கொண்டு எதிர்ப்பக்கத்து செங்குத்து வரைஞ்சமெண்டா அந்த முக்கோணியின் பரப்புக்குரிய சமன்பாடு இவ்வாறு அமையும். அல்லது ஏஐ கோணமாக கொண்டு அதிலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு செங்குத்து வரைஞ்சி சமன்பாடு பெற்றமென்றால் அந்த கோவை எவ்வாறு அமையும் என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்ததாக நோக்குவோம். ஆகவே முக்கோணி ஏபிசிக்கு பிறப்பு நாங்கள் ஏற்கனவே கண்டுள்ளோம், ஏபி சைன் சி என்று நாங்கள் முதல் பார்த்துருக்கின்றோம். அதாவது இந்த மூன்று சமன்பாட்டையும் பாருங்கள், மூன்று சமன்பாட்டையும் இலகுவாக நோக்கிக் கொள்ளலாம். உச்சி ஏயிலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு செங்குத்து, உச்சி பியிலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு செங்குத்து வரையும் போது பாருங்க, முதலாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம், உச்சி பியிலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு செங்குத்து வரையக்க உருவாகிற சமன்பாடு அரை ஏபி சைன் சி என்ற வடிவத்தில் உருவாகிருக்கு. அப்போ இப்போ உருவாகிற அடுத்த சமன்பாடுகளை நாங்கள் பார்ப்போம். முக்கோணியின் பரப்புக்கு உருவாகின்ற சமன்பாடுகள் ஏனைய சமன்பாடுகளை நாங்கள் நோக்குவோம். முக்கோணி ஏபிசியின் பரப்புக்கு இவ்வாறு மூன்று விதமான சமன்பாடுகளை எழுதிக்கொள்ளலாம். ஒன்று அரை ஏபி சைன் சி, ஏபி என்ற பக்கம் வருமென்றால், ஏபி என்ற பக்கம் வருமென்றால் அதுக்கு இடைப்பட்ட கோணம் எனக்கு சைன் சியாக வரும். அரை ஏ பி இடைப்பட்ட கோணம் சைன் சி. ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், அரை ஏபி சைன் சி. இதுக்கு எழுதி கொள்வோம் என்றால் அரை கட்டாயம் பெறும். அதே போல பக்கம் ரெண்டும் ஏசி, அதுக்கு இடைப்பட்ட கோணம் சைன் பி. அதே போல இதுக்கு எழுதி கொள்வோம் என்றால் அரை வெறும் ரெண்டு பக்கமும் அந்த கோணத்துக்குள்ள ரெண்டு பக்கமும் ஒன்று பி மற்றது சி, இடைப்பட்ட கோணம் ஏ, ஆக சைன் ஏ என்று வெறும் இடைப்பட்ட கோணம் சைன் ஏ. இவ்வாறு மூன்று விதமான சமன்பாடுகளையும் நாங்கள் எழுதி கொள்ளலாம். அது எங்களது தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், எந்த சமன்பாடுகளுக்கு தேவையோ அந்த பரப்பை கணிப்பதற்கு அந்த சமன்பாட்டை கொண்டு நாங்கள் கணித்து கொள்ள முடியும். ஏபி சமன் எட்டு சென்டிமீட்டர், ஏசி சமன் ஆறு சென்டிமீட்டர், ஏ சமன் முப்பது வாகை என தரப்பட்டுள்ளது.
இந்த வினாவுக்குரிய ஏபி நீளம் தரப்பட்டிருக்கு, ஏசி நீளம் தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் மேற்படி சமன்பாடு மேலே கேட்ட சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் எளியவதில் செஞ்சு கொள்ளலாம். இது ஏ, இது பி, இது சி. ஏ என்ற பக்கத்துக்கு கோணத்துக்கு எதிரில் உள்ள பக்கம் ஏ, பி என்ற கோணத்துக்கு எதிரில் உள்ள பக்கம் பி, சி என்ற கோணத்துக்கு எதிரில் உள்ள பக்கம் சி. ஆகவே நாங்கள் எழுதி கொள்ளலாம் முக்கோணி ஏபிசின்ற பரப்பு. பரப்புக்கு நாங்கள் மூன்று நாள் சமன்பாடு படிச்சிருக்கோம், மூன்று சமன்பாடு படிச்சிருக்கின்றோம். ஒன்று அரை ஏபி சைன் சி, ஒன்று அரை ஏசி சைன் பி, இன்னொன்று அரை பிசி சைன் ஏ. இப்போ எங்களுக்கு ஏபியினுடைய நீளம் தந்திருக்கு. ஏபியினுடைய நீளம் என்றது இது 8 சென்டிமீட்டர், ஏசியினுடைய நீளம் தந்திருக்கு 6 சென்டிமீட்டர். ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாடு பயன்படுத்திக்கலாம். ஏயினுடைய கோணம் தந்திருக்கு 30 பாகை. ஆகவே அரை இந்த சைன் ஏக்குரிய சமன்பாடு எழுதி கொள்வோம். சைன் ஏ சமன் அரை சைன் ஏக்கு இந்த ஒரு பக்கம் பி ஒரு பக்கம் சி. ஆகவே அரை பிசி சைன் ஏ, ஒன்றுங்கள் 10. பிக்குரிய நீளம் 8 சென்டிமீட்டர், சிக்குரிய நீளம் 6 சென்டிமீட்டர், சைன் ஏ சைன் என்ற சைன் 30, ஒன்றுங்கள் 10 தர 8 x 48 தர சைன் 30 வருமானம் ஒன்றுங்கள் 10. ஆக 48 நாளில் விரிச்சா 12 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும் இந்த முக்கோணியுடைய பரப்பளவு. ஆக எங்களுக்கு தேவையான சமன்பாட்டை பயன்படுத்தி மூன்று சமன்பாடுகளிலும் பொருத்தமான சமன்பாட்டை பயன்படுத்தி இவ்வாறான வினாக்களை நாங்கள் எளிய முறையில் தீர்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக அடுத்த பாடப்பரப்பாக நாங்கள் பார்க்க இருப்பது வில் ஒன்றின் நீளம். இந்த திருகோணகணித வீதங்களில் வில் ஒன்றின் நீளத்தை நாங்கள் காண்ற தொடர்பாக நாங்கள் இங்கே பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் ஒரு வட்டத்தினுடைய பரிதி, வட்டத்தினுடைய பரிதிக்குரிய சமன்பாடு எங்களுக்கு தெரியும். சி சமன் 2πr என்று கேட்டுள்ளோம். வட்டத்துக்குரிய பரிதிக்குரிய சமன்பாடு சி சமன் 2πr. அதாவது இந்த வட்டம் மையத்தில் 360 பாகை கோணம் எதிரமைக்கும் போது, 360 பாகை கோணம் எதிரமைக்கும் போது பரிதிக்குரிய சமன்பாடு 2πr என்னும் படிவத்தால் தரப்படும். பரிதிக்குரிய சமன்பாடு 2πr என்னும் படிவத்தால் தரப்படும் என்று கேட்டுள்ளீர்கள். ஆக எங்களுக்கு தெரியும் இந்த வட்டம் அரைவட்டமாக நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்னென்று 180 பாகை எதிரமைக்க நாங்கள் என்ன செய்வோம், அதாவது இது ரெண்டு அளவு பிரிப்போம். πr என்ற சமன்பாட்டின் மூலம் பெறுவதாக அறிந்திருக்கின்றோம் அரைவட்டம். ஆனால் இங்கே நாங்கள் காண இருப்பது வில் ஒன்றின் நீளம். முழு வட்டமும் இல்லை, அரைவட்டமும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் காணப்படுகின்ற வில் ஒன்றுக்கு நீளம், வில் ஒன்றின் நீளத்தை தான் காணும். அப்போ நான் என்ன செய்யணும்டா, எங்களுக்கு கோணம் தெரியாது. ஆகவே நான் 1 பாகைக்கு அந்த வில் எவ்வளவு கோணம் அமைக்கும் என்று கண்டேன்டா, 60 பாகைக்கு கண்டுபிடிக்கலாம். 180 பாகைக்கு 360 பாகைக்கு எவ்வளவு நீளம் பெறும் என்று கணித்துக் கொள்ளலாம். அவை 360 பாகைக்கு 2πr, 1 பாகைக்கு 2πr என்ன செய்யணும், 360 பிரிக்க வேணும். 2πr 360 பிரிக்க வேணும். பிரித்தா எனக்கு 1 பாகை கோணம் காணப்படும் போது வில்லின் நீளம் காணலாம். ஆகவே 1 பாகை தெரிஞ்ச என்ன செய்யலாம், தீட்டா பாகை யாதாயின 1 பாகைக்கு எவ்வளவு வில்லின் நீளம் வருமெண்டா, 2πr 360 தர தீட்டா. இதை எழுதி எளிய வடிவில் எழுதி கொள்ளோம் என்றால் தீட்டாவின் கீழ் 360 ஏண்டா, தீட்டா என்பதும் கோணம் 360 கோணம் தர 2πr என்ற வடிவில் எழுதி கொள்ளலாம் இந்த வில்லின நீளத்துக்கான சமன்பாடு. வில்லின நீளத்துக்கான சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர 2πr, வில்லின் நீளம் சமன் 2πr தர தீட்டாவின் கீழ் 360, ரெண்டுமே ஒரே விடையாக தான். ஆகவே இங்கே கோணம் என்ன வேறு கோணம், கோணம் பாகையில் இருந்தால் தான் இந்த சமன்பாடு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா 360 என்பதும் பாகை, தீட்டா என்பதும் பாகையில் பயன்படுத்திக் கொள்ள வேணும். உதாரணமாக 60 பாகை என்றால் 60 பாகை நேரடியாக பயன்படுத்திக் கொள்ள வேணும். இங்கு ரேடியனில் பயன்படுத்த முடியாது இந்த சமன்பாட்டுக்கு. வில்லி நீளம் 2πr தர தீட்டாங்கள் 360 என்ற சமன்பாட்டுக்கு தீட்டா நிச்சயமாக பாகையில் காணப்படுதல் வேண்டும். பாகையில் காணப்படுகின்ற கோணத்திற்கு மாத்திரமே நாங்கள் வில்லி நீளத்துக்கு உரிய சமன்பாடாக இந்த சமன்பாட்டை பிரி வைத்து நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும். வில்லொன்றின் நீளத்தை காண்றதுக்கு கோணம் ஆரியனில் இருந்தால் இப்படி காண்றதுக்குரிய சமன்பாடு எஸ் சமன் ஆர் தீட்டா. இந்த இவ்வளவு நீளம் எஸ் என்னென்று வேறமெண்டா ஆர் தீட்டாவில் தரப்படும். இவ்வளவு நீளம் எஸ் என்றது ஆர் தீட்டாவில் தரப்படுமாம். இது எவ்வாறு வந்தேன்னு நாம் பார்ப்போம். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கலாம் வில்லின் நீளம், வில்லின் நீளம்
வில்லின் நீளம் என்ன படிச்சுக்கிறோம், தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. இங்க என்ன செய்யுது, கோணம் எல்லாம் என்னத்துல போட்டது, நாங்கள் கோணம் எல்லாம் இங்க பயன்படுத்திய கோணங்கள் அனைத்துமே நாங்கள் பாகையில் பிரதியிட்டது. இங்க நாங்க என்ன செய்ய போறோம் வேண்டாம், பாகையில் உள்ளதை நாங்கள் ரேடியனுக்கு மாத்திரம் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா இந்த சமன்பாடு ரேடியனுக்கு மாறும். ஆக 360 பதிலாக நாங்கள் 2π ரேடியனை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலே தீட்டா இருக்கு, தர 2πr. இந்த 2πயையும் இந்த 2πயையும் வெட்டி விட சமன்பாடு வரும் ஆர் தீட்டா என்று வில்லின் நீளம். ஆகவே இங்கே தீட்டாவுக்கு நாங்கள் பிரதியிட வேண்டியது ரேடியனில் பிரதியிட வேணும். தீட்டாவை நாங்கள் ரேடியனில் பிரதியிட வேணும், ரேடியனில் நாங்கள் தீட்டாவை பிரதியிட வேணும். ஆக எஸ்எம்என் ஆர் தீட்டான் சமன்பாட்டால் தரப்படும் என்று இங்கே காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆரை சிறை ஒன்றின் பரப்பளவு, பரப்பளவை பார்க்க போகிறோம். இப்போ தீட்டா கோணத்தில் தந்தால், தீட்டா பாகையில் தந்தால் பரப்பளவுக்குரிய சமன்பாடு, அதே மாதிரி டீட்டா ரேடியனில் இருந்தால் பரப்பளவுக்குரிய சமன்பாடு. இங்கேயும் ரெண்டு சமன்பாடு எடுக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் வளமையான விடயம், ஒரு வட்டத்துக்குரிய சமன்பாடு, ஒரு வட்டத்தின் பரப்புக்குரிய சமன்பாடு, ஆர் ஆரையுடைய வட்டத்தின் பரப்புக்குரிய சமன்பாடு என்னென்று வரும், ஏ சமன் பை ஆர் வர்க்கம் என்று வரும். இந்த பை ஆர் வர்க்கம் என்றது என்ன, 360 பாகை கோணத்தை மையத்தில் எதிரமை கேட்கதான் இதன் சமன்பாடு பை ஆர் வர்க்கம் என்று வரும். ஆகவே எனக்கு என்ன தேவை, நான் ஒரு பாகைக்கு மையத்தில் எதிரமை கேட்க எவ்வளவு கோணம் உருவாகும் என்று பார்த்தா சரி. அப்போ பை ஆர் வர்க்கத்தின் கீழ் 360 தான் ஒரு பாகை கோணம் எதிரமை கேட்க அந்த வில்லின் நீளமாக இருக்கும். எங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே அரைவட்டம் என்றால் என்ன, 180 பாகை எதிரமை கேட்க இது நான் ரெண்டாவது பிரிப்போம். அதே மாதிரி தான் 360 பாகை எதிரமை கேட்க பையார் வர்க்கமாக இருந்த சமன்பாடு ஒரு பாகை எதிரமை கேட்க சின்ன ஒரு கீழமாக தான் வரும். இது ஒரு பாகை என்று கருதினா இந்த நிலம் இவ்வளவு பரப்பளவு தான் எனக்கு தேவை. அப்போ இந்த பரப்பளவை காண்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு பாகை கோணம் எதிரமை கேட்க எவ்வளவு பரப்பை ஆக்கும் என்றா பையார் வர்க்கத்தை 360 பிரிக்க வேணும். இது ஒரு பாகை. ஆகவே என்ன வளமை போல தீட்டா யாதாயினும் ஒரு கோணம் தீட்டா கோணம் மையத்தில் எதிரமை கேட்க சமன்பாடு ஏ சமன் பை ஆர் வர்க்கத்தின் கீழ் 360 தர தீட்டா. அதை நாங்கள் எழுதி கொள்ளலாம், ஏ சமன் தீட்டாவின் கீழ் 360 தர பை ஆர் வர்க்கம் என்று எழுதி கொள்ளலாம். அதாவது இங்கே காட்டப்பட்டிருக்கு, தீட்டாவின் கீழ் 360 தர பை ஆர் வர்க்கம் எனும் சமன்பாட்டினால் தரப்படும் என்று காட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும், 360 என்பது பாகையில் காணப்படுகின்றது. ஆகவே தீட்டாவுக்கு நாங்கள் பிரதிட வேண்டிய கோணம் பாகையில் கட்டாயம் பிரதிட்டு செய்தல் வேண்டும். இதே போல ஆரைச்சிறை ஒன்றின் பரப்பளவு கோணம் ஆரையில் தரப்படும் போது இப்படி அமையுது. அதாவது அரைச்சிறையின் பரப்பு அரை ஆர் வர்க்கம் தீட்டாவினால் தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் கோணத்தில் தரையேக்க ஆரைச்சிறையின் பரப்பு ஏக்கின்ற சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர பை ஆர் வர்க்கத்தினால் தரப்படும் என்று சொன்னது. இப்போ எங்களுக்கு என்ன தேவை, இந்த சமன்பாடு ஆரியனுக்கு மாற்ற வேணும் வேண்டா. இங்கே கோணத்தில் இருக்கிற ஆள் ஆள் ஆர் 360 பாகை தான் கோணத்தில் இருக்கிற, அது 360 பாகைக்கு பதில நாங்கள் 2π என்ற கோணத்தை பிரதியிட்டோம் என்றால் தீட்டாவின் கீழ் 2π தர பை ஆர் வர்க்கம். இந்த பையும் இந்த பையும் வெட்ட தீட்டாவின் கீழ் 10 ஆர் வர்க்கம். இதை நாங்கள் எழுதி கொள்ளலாம், 1 × 10 ஆர் வர்க்கம் தீட்டா என்னும் சமன்பாட்டால் தரப்படும் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆரைச்சிறையின் பரப்புக்குரிய இன்னொரு சமன்பாடாக 1 × 10 ஆர் வர்க்கம் தீட்டான் சமன்பாடை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே எங்களுக்கு கோணத்தை பாகையில் தரப்படுகின்றதா ஆரியில் தரப்படுகின்றதா என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த இரண்டு சமன்பாடுகளில் எதை பயன்படுத்தி கொண்டு வினாவை செய்வது இலகு என்பதை ஆராய்ந்து நாங்கள் எங்களுடைய கணக்கை செய்தல் வேண்டும். அடுத்ததாக உருவில் காட்டப்படுகின்றவாறு மையம் ஓவையும் ஆரை 28 cm உடைய ஒரு வட்ட உலோகத்தகட்டிலிருந்து நிலைத்தப்பட்ட பகுதி அகற்றப்பட்டுள்ளது. அகற்றப்பட்ட உலோகத்தகட்டு பகுதியின் பரப்பளவை பையின் சார்பில் காட்டும் போது, அகற்றப்பட்ட உலோகத்தகட்டின் பரப்பளவை பை சார்பில் காட்ட வேணும். ஆகவே இப்போ எங்களுக்கு விடை பையில் கேட்கப்பட்டிருக்காங்க, நாங்கள் பையுக்கு பிரதிட தேவையில்லை. எங்களுக்கு பையில் கேட்கப்படுதுன்னா ஏரியில் பிரதிட செய்யப்பட்டிருக்கு, அதான் அர்த்தம்.
பையில விட வந்திருக்கண்டா எங்களுக்கு விளங்கோணும் ஏரையில பிரதீதி செய்யப்பட்டிருக்கேன். ஆக நாங்கள் ஏரச்சிறையினுடைய பரப்பளவு காண்பாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு ஏ சமன் ஒண்டுங்கள் டென்டு ஆர் வர்க்கம் டீட்டான் சமன்பாடு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒண்டுங்கள் டென்டு ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக ஆர் ஏரை தந்திருக்கு 28 சென்டிமீட்டர். ஆக இது ஆறுக்கு பதிலாக 28 தர 28. டீட்டாக்கு பதிலாக நாங்கள் பிரதிட்டுக் கொள்ளலாம் டீட்டா தரப்பட்டிருக்கு 45 பாகை. அப்போ 45 பாகைகள் தெரியும் பை பை 4 பையின்கள் 4 ரேடியன். உதாரணமாக செய்வோம்டா 180 பாகை பை ரேடியன். ஆகவே 1 பாகை பையின்கள் 180 ரேடியன் தர 45. ஆகவே பையின்கள் 4 ரேடியன் என்று பெறும். பையின்கள் 4 ரேடியன். அப்போ டீட்டாக்கு பதில் என்ன கொள்ளலாம் பையின்கள் 4 போட்டுக்கொள்ளலாம். ஆக நாங்கள் சுருக்கோணும் 2 4 4 2 8 4 சுருக்கினா 7 28 இந்த 2 சுருக்கினா 14. ஆகவே 14 தர 7 98 14 தர 7 98 பை. ஆகவே ஏ சமன் 98 பை சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். ஏ சமன் 98 பை சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். ஆகவே இங்கே பொருத்தமான விடையாக காணப்படுவது 2 98 பை சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, இன்னொரு வினா பாபம். உருவில் காட்டியவாறு வட்ட விளையாட்டு மைதானத்தில் ஒரு பார்வையாளர் அரங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பார்வையாளர் அரங்கின் தரைப்பரப்பளவு பை சமன் பரப்பளவு கேட்கப்பட்டிருக்கு. இப்போ பையனுடைய பரிமாணம் 22 7 தரப்பட்டிருக்கு. பாபம், இப்போ இதுதான் மைதானம். மைதானத்தில் அந்த நிலத்தப்பட்ட பகுதி தான் பார்வையாளர் அரங்கு. இந்த நிலத்தப்பட்ட பகுதி தான் எங்களுக்கு பார்வையாளர் அரங்கு இது காட்டப்பட்டிருக்கு. இதில் எங்களுக்கு காண வேண்டிய விஷயம் இந்த பார்வையாளர் அரங்கின்ற பரப்பளவு கேட்டிருக்கு. பார்வையாளர் அரங்கு அரங்கின் தரைப்பரப்பளவு. அப்போ எங்களை பாருங்கள், இந்த பார்வையாளர் அரங்கின் தரைப்பரப்பளவுன்னு இந்த குறிப்பிட்டப்பட்ட நிலத்தப்பட்ட பகுதி இது எங்களை நேரடியாக காண இயலாது. ஆனால் நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஒரு ஏரைச்சிறை ஒன்றின் பரப்பளவு காண்றதுக்கு படிச்சிருக்கிறோம். ஒரு ஏரைச்சிறை ஒன்றின் பரப்பளவு காண்றதுக்கு படிச்சிருக்கோம். இதில் பார்த்த வேண்டாம் பெரிய ஒரு ஏரைச்சிறையும் இருக்குது, உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு ஏரைச்சிறையும் இருக்குது. அப்போ இந்த பெரிய ஏரைச்சிறையிலிருந்து இந்த சின்ன ஏரைச்சிறையை கழித்து விட்டோம்டா எனக்கு தேவையான இந்த பகுதி வரும். இந்த பெரிய ஏரைச்சிறையிலேருந்து சிறிய ஏரைச்சிறையை கழித்து விட்டேன்டா எனக்கு தேவையான பகுதி வரும். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், பெரிய ஏரைச்சிறையின் பரப்பிலிருந்து சிறிய ஏரைச்சிறையின் பரப்பை கழிக்க போகிறேன். கழிக்க வாரான் பார்வையாளர் அரங்கின் பரப்பு. ஆகவே பார்வையாளர் அரங்கின் பரப்பு பார்வையாளர் அரங்கின் பரப்பை காண போகிறோம். என்னண்டு பெரிய ஏரைச்சிறையிலேருந்து சிறிய ஏரைச்சிறையை நான் கழிக்க போகிறேன். பெரிய ஏரைச்சிறை இது இதில் ஏரைச்சிறையின் பரப்புக்கு என்ன சமன்பாடு அரை ஆர் வர்க்கம் டீட்டா. இங்கே பையனுடைய பரிமாணம் தரப்பட்டிருக்கிறபடியாக நாங்கள் அரை ஆர் வர்க்கம் டீட்டான சமன்பாட்டையும் பயன்படுத்தி கொள்ளலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆக ஒண்டுங்கள் டெண்டு ஆர் வர்க்கம் டீட்டா பெரிய இதுக்குரிய ஏரை எங்களுக்கு ஏரை இதில் இந்த இடத்துலையும் தரப்படையில் பாருங்க இந்த ஏரையும் தெரியாது சிறிய ஏரையும் தெரியாது. அப்போ ஆர் வர்க்கம் டீட்டாவில் ஏரை தெரியாது. அதே மாதிரி பெரிய ஏரை நான் ஆர் ஒன் என்று வைக்கிறேன், சிறிய ஏரை ஆர் டூ என்று வைக்கிறேன், எனக்கு ரெண்டுமே தெரியாது. அப்போ ஆர் ஒன் வர்க்கம் டீட்டா சய ஒண்டுங்கள் டெண்டு ஆர் டூ வர்க்கம் டீட்டா சிறிய ஏரைச்சிறைக்குரிய ஏரை ஆர் டூ எனக்கு அதுவுமே தெரியாது. அப்போ எனக்கு என்ன செய்யணும், முதலாவதாக ஏரை கண்டாதான் நான் என்ன செய்யலாம் இருந்தால் கேள்வியை நகர்த்து செய்யலாம். இப்போ ஏரை காணணும்ன்றா நான் என்ன செய்யணும், ஏரை காண்றதுக்கு எதுவும் வழி இருக்கோண்டு பார்ப்போம். ஓ இங்கே பார்த்தோம்டா வில்லின நீளம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வில்லின நீளம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. பெரிய வில்லின் நீளம் 132 மீட்டரும் சிறிய வில்லின நீளம் 110 மீட்டர். எங்களுக்கு வில்லின் நீளம் காண்றதுக்கு நாங்கள் சமன்பாடு படிச்சினாங்களே என்னண்டு ஆர் டீட்டா தான் வில்லின நீளம். ஆனால் எங்களுக்கு ஆர் டீட்டா தந்திருக்கு பெரிய ஆர் ஒன் டீட்டா அவ்வளவு, பெரிய ஆரை ஆர் ஒன் தர கோணம் டீட்டா சமன் 132 மீட்டராம் 132 மீட்டர். ஆகவே பெரிய ஆரை ஆர் ஒன் தெரியாது, டீட்டாக்கு நான் பிரதிட்டுக் கொள்ளலாம் என்னண்டு 60 பாகைக்குரிய ரேடியனுக்கு மாதிரி பையின்கள் 3 சமன் 132. இதிலிருந்து ஆர் ஒன் பையுக்கு பதில் பண்ண கொள்ளலாம் 22 7 அதோட ஏற்கனவே 3 இருக்குது,
சமன் 132. இந்த 22 132 பிரிச்சு விட்டேன்டா 6 முறை வரும். 6 அப்ப R1 வரும் 6 × 21, அதாவது 126 மீட்டர். ஆகவே எனக்கு R1 கண்டுட்டேன். R1னுடைய பெருமானம் R1 = 126 மீட்டர். R1 = 126 மீட்டர். R1னுடைய பெருமானம் 126 மீட்டர். இதே மாதிரி நான் என்ன செய்யணும்னா R2-ஐயும் காணவேணும். R2 காணணும்னா சிறிய வில்லுக்கு நான் சமன்பாடு பயன்படுத்திக் கொள்ளணும். R2 தர தீட்டா, சிறிய வில்லின் நீளம் எனக்கு தெரியும் 110 மீட்டர். ஆகவே R2 தீட்டாக்கு பதில பையங்கள் 3 110 R2 இதுக்கு பதில 22 × 7 × 3 = 110. இதை சொல்லிக்கினா 5 முறை 5 × 21 R2 = 5 × 21 105 மீட்டர் என்று வரும். R2-னுடைய பெருமானம் 105 மீட்டர். அப்போ சிறிய ஆரைச்சலைக்குரிய R2-னுடைய பெருமானம் 105 மீட்டர். சிறிய ஆரைச்சலைக்குரிய R2-ன் பெருமானம் 105 மீட்டர். ஆகவே நாங்கள் இனி என்ன செய்யலாம், இதில் R1 வர்க்கம் R2 வர்க்கத்துக்கு பதிலாக பிரதிகிட்ட வேண்டாம், எனக்கு விட வரப்போகுது. ஆகவே 1 × 10 R1 பெரிய ஆரை 126 டீட்டா வெளியெடுப்போம். இங்கே ரெண்டு இடத்துலையும் 1 × 10 இருக்குது, டீட்டாவும் இருக்குது. டீட்டாக்கு பதிலாக பிறவிடுவோம் பையின் கீழ் 3 60 பொது எடுத்து விட்டேன்டா உள்ளுக்கு வரப்போது R1 வர்க்கம், அதாவது 126 வர்க்கம் சய 105 வர்க்கம். 1 × 10 தர பையுக்கு பதிலாக 22 × 7 தர கீழே இன்னொரு 3 இருக்கு, அதையும் போட்டுக்கொள்ளுங்கோ. 126 × 100 வர்க்கம் சய 105 வர்க்கம். இதை நாங்கள் இப்போ கணிப்பான் இருப்பதன் மூலம் எனக்கு இலகுவாக கணித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் 126 வர்க்கம் சய 105 வர்க்கம் என்றது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்தில் இருந்தால் நாங்கள் எழுதி கொள்ளலாம், ஒரு கால் ஏ சய பி, இன்னொரு கா ஏ சக பி. ஆகவே 126 × 105 ஒரு கழிச்சு விட்டோம் என்றால் 21 வரும் தர 126 × 105 கூட்டி விட்டால் 231 வரும். இந்த 21 இந்த 7 × 3 = 21 வெட்டுப்படும். இந்த 2 இந்த 22 வெட்டுப்பட 11. ஆகவே 11 தர 231 2541 வரவடை 2541 மீட்டர் வர்க்கமாக இருக்கும். எனக்கு தேவையான விடைக்கு வந்திருக்கேன். அப்போ மிக திருப்பி இருக்க இந்த விநாயகருக்காக பார்த்துக்கொள்வோம். எனக்கு கேட்கப்பட்ட வினா பேர்வியாளர் இறங்கின்ற பரப்பு. பேர்வியாளர் இறங்கின்ற பரப்பு காண்றதுக்கு எனக்கு சமன்பாடு நேரடியாக தெரியாது. அதாவது பெரிய ஆரைச்சிறையில் என்ன செய்ய போகிறேன், சிறிய ஆரைச்சிறையை கழிக்க போகிறேன். பெரிய ஆரைச்சிறையிலேருந்து சிறிய ஆரைச்சிறையை கழிக்கிறதுக்கு பார்த்தினேண்டா எனக்கு R1 தெரியாது, R1 தெரியாது, R2 தெரியாது. பெரிய ஆரைச்சிறைக்குரிய ஆரையும் சிறிய ஆரைச்சிறைக்குரிய ஆரையும் எனக்கு தெரியாது. அப்போ முதலாள் என்ன செய்யணும்ண்டா அந்த ரெண்டு ஆரையும் காண வேணும். ஆரையை காண்றதுக்காக நான் என்ன செய்யணும், வில்லின நீளத்தை பயன்படுத்தி பெரிய ஆரைச்சிறையினுடைய வில்லின நீளமும் சிறிய ஆரைச்சிறையினுடைய வில்லின நீளமும் தரப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி நான் என்ன செய்கிறேன்டா பெரிய ஆரை R1-ஐயும் சிறிய ஆரை R2-ஐயும் காண்றேன். R2-ஐயும் கண்டு பிறகு பிரதியிடுவதன் மூலம்தான் நான் இந்த வினாவை செய்யக்கூடியதாக இருக்கு. அடுத்த வினாவாக, உலோக அடர் ஒன்றினால் புனலின் உடற்பகுதியானது உருவில் காட்டப்பட்டுள்ள அளவீடுகளை கொண்ட ஆரைச்சிறை ஒன்றின் ABCD பகுதிகளை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. ABCD பகுதிகளை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இப்புனலின் உட்பகுதியின் வெளிமேற்பரப்பின் பரப்பளவு அண்டா இந்த என்ன கேட்கப்பட்டிருக்கேன்டா, இந்த ABCD பரப்பளவு தான் உங்களுக்கு வினாவப்பட்டுள்ளது. ABCD பரப்பளவு தான் உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா. இந்த ABCD பரப்பளவு காணணும்னா இது முதல் செஞ்ச கேள்வி மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்ன தெரியாது உங்களுக்கு,
எங்களுக்கு நேரடியாக கண்டு கொள்ள முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, ஓபிசி என்ற பெரிய அரைச்சிறையிலிருந்து ஓஏடி என்ற சின்ன அரைச்சிறையை கழிப்பதன் மூலம் நான் என்ன செய்யலாம், இந்த ஏபிசிடி பிறப்பை காணலாம். ஆகவே ஏபிசிடி பிறப்பு, ஏபிசிடி பிறப்பு என்ன வரும், பெரிய அரைச்சிறையிலிருந்து, பெரிய அரைச்சிறை என்ன, ஓபிசி, ஓபிசியிலிருந்து கழிக்கோணும் சிறிய அரைச்சிறை, சிறிய அரைச்சிறை ஓஏடி, ஓஏடியை நான் கழிச்சு விட்டேன். சரி, அப்போ எனக்கு ஓபிசியும் காணணும் ஓஏடியும் காணவும், ரெண்டுமே பெறப்பளவோடு சம்மந்தப்பட்டது. பெறப்பளவுக்கு சமன்பாடு அரை ஆர் வர்க்கம் டீட்டா. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், உண்டு டெண்டு ரெண்டுக்குமே ஒரே கோணம், டீட்டா எனக்கு தெரியாது இந்த இடத்துல, டீட்டா எனக்கு தெரியாது, டீட்டா ஆர் வர்க்கம் பெருசினுடைய ஆரை எவ்வளவு, எட்டு மட்டும் பதினாறு, பதினாறுண்ட வர்க்கம் அரை ஆர் வர்க்கம் டீட்டா. அதே மாதிரி கழிக்க போகிறேன் ரெண்டாவது அரை, சிறிய ஆரஜிரனுடைய அரை எட்டு, எட்டுண்ட வர்க்கம், அதே மாதிரி டீட்டா இருக்கு எட்டினுடைய வர்க்கம். அப்போ எனக்கு காணணும் இந்த டீட்டா காணணும், டீட்டா கண்டா தான் எனக்கு கணக்கு செய்யலாம், டி இல்லைண்டா ஏபிசிடி காணலாம். அப்போ டீட்டா காண்றதுக்கு எதுவும் ஐடியா இருக்கும் ஒன்று பார்ப்போம். ஆ, வில்லின நிலம் தரப்பட்டிருக்கு, வில்லின நிலம் என்ன, அஞ்சு பையின் கீழ் டெண்டு, இது என்னது செவன், பெரிய வில்லின நிலம் ஆர் டீட்டாக்கு செவன், ஆறுன்றது பெரிய ஆறு என்ன பதினாறு, தர டீட்டாவுக்கு செவன், ஆர் டீட்டாவுக்கு செவன். இதில் இருந்து டீட்டாவை நாங்கள் கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம், அஞ்சு பையின் கீழ் பதினாறு தர ரெண்டு முப்பத்தி ரெண்டு, அஞ்சு பையின் கீழ் முப்பத்தி ரெண்டு என்பது டீட்டாவினுடைய பிரமாணம். ஆகவே நான் என்ன செய்யலாம், ஒன்றுங்கள் டெண்டு டீட்டாவை புதுத்து கொள்ளலாம், அஞ்சு பையின் கீழ் முப்பத்தி ரெண்டு புதுத்து விட்டால் பதினாறினுடைய வர்க்கம் சய எட்டினுடைய வர்க்கம். ஆகவே பதினாறுன்ற வர்க்கம் சய எட்டின் வர்க்கம், திருப்பி ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. ஆகவே நான் எழுதி கொள்ளலாம், ஒருக்கா பதினாறுல இந்த எட்டை கழிச்சால் எட்டு, பதினாறோட எட்டை கூட்டினால் இருபத்தி நாலு. ஆகவே ஒன்றின் கீழ் டெண்டு தர அஞ்சு பையின் கீழ் முப்பத்தி ரெண்டு தர, ஒருக்கா மேலே எட்டு வரும், பதினாறுல இந்த எட்டை கழிச்சா எட்டு, அடுத்த பதினாறோட எட்டை கூட்டினால் இருபத்தி நாலு. அப்போ இருபத்தி நாலு எட்டு, எட்டை சுருக்கினா நாலு முப்பத்தி ரெண்டு, ஈர் நாள் எட்டு, இந்த நாலு அங்கே போனால் ஆறு முறை, மூன்று முறை. ஆகவே அஞ்சு பை தர மூன்று, எனக்கு வரும் பதினஞ்சு பை சென்டிமீட்டர் வர்க்கம், எனக்கு வரக்கூடிய விடை பதினைந்து பை சென்டிமீட்டர் வர்க்கம், எனக்கு வரக்கூடிய விடை பதினைந்து பை சென்டிமீட்டர் வர்க்கம். ஆக பொருத்தமான விடையை பாருங்க, இங்கே ரெண்டாவது விடை பதினைந்து பை சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற பிரமாணம் கிடக்கு. அப்போ அதை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேணும். அடுத்ததாக, ஓர் உலோகத்தகட்டிலிருந்து வெட்டப்பட்ட உருவில் காணப்படும் பரிமாணங்களை உடைய ஓர் ஆரைச்சிறை ஏபிசிடியில் உள்ள பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புனலாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வினாதான் சிறிய மாற்றங்கள் தரப்பட்டிருக்கு. இப்புனலின் உடலின் புறப்பகுதியின் பரப்பளவு, அப்போ புறப்பகுதியின் பரப்பளவுனா எங்களுக்கு கேட்கப்படுறதுனா இந்த ஏ பிசிடி என்ற பகுதி கேட்கப்பட்டிருக்கு. ஆக ஏபிசிடி என்ற பகுதி இங்கே விட பையிலான் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், டீட்டாவுக்கு பை பை ஃபோர், டீட்டா நாற்பத்தி ஐந்து பாக என்பதால் பையன்கள் நாலு ரேடியன் தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் நேரடியாக விடையை செய்து கொள்ளலாம். சரி, இதில் என்னென்னா பரப்பளவு காணணும், நேரடியாக பரப்பளவு காணலாது, அதை நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, பெரிய அரைச்சிறையின் பரப்பில் இருந்து சிறிய அரைச்சிறையின் பரப்பை கழிச்சு விட்ட வேண்டாம், எனக்கு விட வரப்போகுது. உதாரணத்துக்கு பெரிய அரைச்சிறை இவ்வளவும், பெரிய அரைச்சிறை இதிலிருந்து இந்த சிறிய அரைச்சிறை இந்த சின்ன துண்டை கழிச்சு விட்டால் எனக்கு இந்த தேவையான ஏபிசிடி என்ற பரப்பு வரும். ஆகவே நான் ஏபிசிடின் பரப்பு காண்றதுக்கு, ஏபிசிடி பரப்பு காண்றதுக்கு நான் என்ன செய்யணும் என்றால், பெரிய அரைச்சிறையின் பரப்புலேருந்து சிறிய அரைச்சிறையின் பரப்பை கழிக்க போகிறேன். பெரிய அரைச்சிறையின் பரப்புக்கு என்ன சமன்பாடு, ஒன்றுங்கள் டெண்டு ஆர் வர்க்கம் டீட்டா. ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக நாங்கள் என்ன போடணும், இது ஒன்பது சென்டிமீட்டர், ஒன்று பத்து சென்டிமீட்டர், பத்துன்ற வர்க்கம்
தீட்டா தீட்டாக்கு பல நாங்கள் பையின் கீழ் நாளை போட்டுக்கொள்ளலாம். இதில் நான் கழிக்க வேணும் சிறிய அரைச்சிறையினுடைய பரப்பு ஒன்றின் கீழ் டெண்டு ஆறு வர்க்கம். ஆறு வர்க்கத்துக்கு பல நாங்கள் செய்யணும் ஒண்டை போட்டுக்கொள்வோம். ஒன்றினுடைய வர்க்கம் ஏன் சிறிய அரைச்சிறைக்குரிய அரை ஒன்று ஆக ஒன்றிட வர்க்கம் திற கோணம் தீட்டா அதே கோணம்தான் பையின் கீழ் நாலு. ஆக இரண்டு கிளை நாங்கள் செய்யலாம் ஒன்றுங்கள் டெண்டையும் பையங்கள் நாளையும் எடுப்போம். ஒன்றுங்கள் டெண்டு தர பையன்கள் நாளை பொது எடுத்தால் பத்துண்ட வர்க்கம் சய ஒன்றுண்ட வர்க்கம். பத்துண்ட வர்க்கம் என்பது நூறு, நூறுலேருந்து ஒன்றுண்ட வர்க்கம் ஒன்று கழிப்பட்டால் தொண்ணூற்றி ஒன்பது. ஆகவே எனக்கு விட வரப்போது தொண்ணூற்றி ஒன்பது பையின் கீழ் கீழே நாலு தர ரெண்டு இருக்கு எட்டு, தொண்ணூற்றி ஒன்பது பையின் கீழ் எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே பொருத்தமான விடை இரண்டாவது விடை எனக்கு பொருத்தம் தொண்ணூற்றி ஒன்பது பையின் கீழ் எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்ததாக உருவிலுள்ள வளைவான பகுதி ஏபிசிடி ஒரு கூரையாகும். இந்த வளைவான பகுதி ஏபிசிடி ஒரு கூரையா ஏபி வில் வடிவம். இந்த ஏபிசிடி கூரையின் ஒரு பக்கம் ஏபி இருக்கு அது வில் வடிவமாக இருக்குதான். மையக்கோணத்தின் மையக்கோணம் பை பை ஆர், பை பை ஆர் அதாவது பையங்கள் ஆறு. மையக்கோணம் பையங்கள் ஆறு, பையங்கள் ஆறு என்பது எத்தனை பாகை? பையங்கள் ஆறு என்பது நூற்றி எண்பது ஆறால் வச்சு முப்பது பாகையாக இருக்கு. அப்போ மையக்கோணம் முப்பது பாகை அது ரேடியனில் தரப்பட்டிருக்கு பையன்கள் ஆறு. ஆரை பதினாலு சென்டிமீட்டரும் கூரை இருபத்தொரு மீட்டர் நீளம் முடியாது. அப்போ கூரையின் நீளம் இருபத்தொரு மீட்டர்ன்றது பிசி, பிசின்ற நீளம் தான் இருபத்தொன்று. அதை விட அந்த ஏபி வில்லுக்குரிய ஆரை பதினாலு மீட்டர். இப்போ கேள்வி கேட்கப்பட்டிருக்கு கூரைக்கு தேவையான தகட்டின் பரப்பு, இந்த பரப்பு தான் கேள்வி, இந்த பரப்பு தான் கேள்வி, பரப்பு ஏபிசிடி தான் கேள்வி, ஏபிசிடி பரப்பு தான் கேள்வி. அப்போ ஏபிசிடி நாங்கள் நீட்டி விட்டோம் என்றால் இது ஒரு செவ்வகம் மாதிரி தான் இருக்க போகுது. ஏபிசிடி நீட்டி விட்டோம் என்றால் ஒரு செவ்வகம் மாதிரி தான் இருக்க போகுது. அதில் ஒரு பக்கம் பிசி தெரியுமா அவ்வளவு இருபத்தி ஒன்று. அப்போ எனக்கு என்ன தேவை? இந்த ஏபியை காணவன். ஏபி என்றது வட்டத்தினுடைய வில், ஏபி என்றது வட்டத்தினுடைய வில். அப்போ நான் முதல்ல செய்யணும் ஏபி வில்லை கண்டா நான் செய்யலாம் ஏபி தர இருபத்தொன்னு போட எனக்கு விடவர். ஆக எனக்கு செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன? ஏபி கண்டு அதை இருபத்தி ஒன்றால் பெருக்கி விட்டால் எனக்கு விட வரப்போகுது. ஏபியை கண்டு அதை இருபத்தி ஒன்றால் பெருக்கினால் எனக்கு கூரையினுடைய பரப்பு கிடைக்கும். அப்போ ஏபி காண்றோம் எங்கள் நோக்கம் ஏபி காணணும் எனக்கு என்ன தேவை? வில்லின நிலம் தேவை. வில்லின நிலம் காண்றதுக்கு சமன்பாடு ஆர் டீட்டா தான் வில்லின நிலம் காண்றதுக்கு சமன்பாடு எஸ். இங்கே எஸ் என்றது ஏபி. ஆக ஏபி சமன் ஆர் டீட்டா. ஆர் என்றது எவ்வளவு? ஆரை ஆரை பதினாலு சென்டிமீட்டர் தர டீட்டா தரப்பட்டிருக்கு எங்களுக்கு பையின் கீழ் ஆறு. டீட்டா தரப்பட்டிருக்கு பையின் கீழ் ஆறு. ஆகவே எங்களுக்கு வரும் பையக்கு நாங்கள் பிரதிட்டுக் கொள்வோம். பையக்கு பெருமான தரப்படவில்லை, நான் பிரதிட்டுக் கொள்வோம் ஏண்டா பையக்கு இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஏற்கனவே ஒரு ஆறு இருக்கு. அப்போ இந்த ஏழு பதினாலு இரண்டு முறை, இந்த இரண்டு ஆறு மூன்று முறை. ஆக எனக்கு வரப்போகிற விடை இருபத்தி ரெண்டின் கீழ் மூன்று சென்டிமீட்டர் வில்லின நீளம் இருபத்தி ரெண்டின் கீழ் மூன்று சென்டிமீட்டர். ஆகவே நான் ஏபிக்கு பதிலாக இருபத்தி ரெண்டின் கீழ் மூன்று சென்டிமீட்டர் தர ஏ மற்ற பக்கம் நீளம் தெரியும் இருபத்தி ஒன்று. ஆக மூன்று தர மூன்றையும் இருபத்தொண்டையும் மேலால் வட்டி விடலாம். ஆகவே இருபத்தி ரெண்டு தர ஏழு சென்டிமீட்டர் வர்க்கம் அதாவது நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற விட எங்களுக்கு கிடைக்கும். சரிதான். இறுதியாக நாங்கள் இன்று கற்ற விடயங்களின் சாராம்சத்தை பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் தொடர்பாக ஒருவரினுடைய பார்வையை கொண்டு பார்வைக்கு மேல் நோக்கி பார்க்கும்போது ஏற்ற கோணமாகவும் அவருடைய தன் கிடைமட்டத்திலிருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது இறக்க கோணமாகவும் காணப்படும் என்றும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அடுத்த விடயமாக முக்கோணியின் பரப்பு, முக்கோணியின் பரப்புக்குரிய சமன்பாடு அரை ஏபி சயின்சி என்ற நியமக் குறிகளில் பயன்படுத்தி அரை ஏபி சயின்சி என்ற சமன்பாடாக பார்த்துருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக இரண்டு சமன்பாடு பார்த்துருக்கின்றோம் அரை பிசி சைனையாகவும் அரை ஏசி
சைன் பி என்ற சமன்பாடாகவும் பார்த்துருக்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக வில் ஒன்றின் நீளம், வில் ஒன்றின் நீளத்துக்குரிய சமன்பாடு எஸ்எம்என் ஆர் தீட்டா என்றும், எஸ்எம்என் தீட்டாவின் கீழ் 360 தர 2πr என்ற சமன்பாட்டினால் கணிப்பிடப்படும் என்றும் பார்த்துருக்கின்றோம். அடுத்த பகுதியாக ஆரைச்சிறை ஒன்றின் பரப்பளவு, ஆரைச்சிறை ஒன்றின் பரப்பளவு ஏசமன் அரை ஆர் வர்க்கம் தீட்டா என்றும், ஏசமன் தீட்டாவங்கள் 360 தர பை ஆர் வர்க்கம் என்னும் சமன்பாட்டின் மூலமும் நாங்கள் கணிக்க முடியும் என்பது தொடர்பாக பார்த்துருக்கின்றோம். இவ்விரண்டு சமன்பாடுகளும் கோணம் பாகையனில் தரப்படும் போது ஒரு சமன்பாடும், கோணம் ஆரையில் தரப்படும் போது இன்னொரு சமன்பாட்டை பயன்படுத்துவது தொடர்பாகவும் நாங்கள் கற்றிருக்கின்றோம். நல்லது மாணவர்களே, இது போன்ற வினாக்களை நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களிலிருந்தும் மேலதிக பயிற்சிகள் புத்தகங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்வதன் மூலம் சிறந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும்.